ஹலோ எவ்ரிவன், நம்ம சேனலில் இன்றைக்கி உளுந்து கஞ்சி பவுடர். இந்த உளுந்து கஞ்சை எப்படி பண்ணணுன்ற ரெசிபியும் சொல்ல போகிறேன். வாங்க ரெசிபி. இந்த வீடியோவை கடைசி வரையும் ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே வர பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாரம்பரிய உணவான இந்த உளுந்து கஞ்சை காலை மாலை எடுத்துக்கலாம், அல்லது காலை உணவாக செமி சாலிடாக எடுத்துக்கலாம். இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்கு போகலாம். ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கிறேன். 100 கிராம் கருப்பு உளுந்தை வறுத்துக்க எடுத்துக்கிறேன், இல்லைனா வெள்ளை உளுந்து. உளுந்து வறுந்தால் ஒரு நல்ல ஸ்மெல் வரும், லைட் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகும். வறுத்த உளுந்தை ஒரு தட்டில் ஆற வச்சுக்கிறேன். 100 கிராம் அதே அளவுக்கு அரிசி எடுத்து பொரி அரிசியாக வறுத்துக்கிறேன். இந்த பொரி அரிசியில் 3 ஏலக்காய் போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கிறேன். பொரி அரிசி ஆகிற ஸ்டேஜ் ப்ரௌன் கலருக்கு முன்னாடியே எடுத்துடணும். இந்த மாதிரி வெள்ளையாக பொரி அரிசி இருக்கணும். இந்த டைமில் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் எல்லா பொருளையும் வறுத்து ஆற வச்சு தான் அரைக்கணும். சூட்டோடு அரைச்சிக்கினா ஒட்டிக்கோங்க. ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க, அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பவுடராக அரைச்சிக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்ம கஞ்சி மாவு ரெடி. இப்போது உளுந்து கஞ்சி ரெடி பண்ணலாம். 2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறேன். 1 மேஜை கரண்டி அளவுக்கு உளுந்து கஞ்சி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். கட்டி இல்லாமல் நல்லா தரோவாக கரைச்சிக்கிறேன். சிம்மில் வச்சு கொதிக்க வைக்கணும், அடிக்கடி கலர் விடணும். இந்த மாதிரி லைட்டாக பாயில் வந்ததும் பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கஞ்சை சிம்மில் வச்சு செய்யுங்க, கலர் சேஞ்ச் ஆகும். அந்த ஸ்டேஜில் தேங்காய் பூ தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கஞ்சை பெரியவங்க அப்படியே சால்ட்டு பெப்பர் போட்டு சாப்பிட்லாம், இல்லைன்னா கொஞ்சமாக வெல்லம் தூள் பண்ணி ஆட் பண்ணிக்கணும், இல்லை நாட்டு சக்கரை. தேவைன்னா பால் கூட ஆட் பண்ணி சாப்பிட்லாம், ஸ்வீட்டாக இருக்கும். பெண்கள் ஆண்கள் எல்லாருமே சாப்பிட்லாம். பெண் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.